உடன்விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டுமாக நாம் வீடுகளிலே வழிபாடுகளை நடத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளின் சித்தத்திற்கு நாம் அடிபணிய வேண்டும். ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் மூலமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் உலகம் முழுவதிலும் மக்கள் வீடுகளிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் வியாபித்திருக்கிறார். அவரை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் நாட்களிலே வீடுகளிலே ஆராதனைகளை நடத்திக் கொள்ள நாம் முயல்வோம். கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடவுளின் வார்த்தைகளை கேட்போம். இதனாலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் ஆர்டைன்ட் டு மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஆர்டைன்ட் டு மினிஸ்ட்ரி transform to transform. அருட்பொழிவு திருப்பணி மாற்றுரு வாக்கப்பட்டது மாற்றுரு வாக்க. அருட்பொழிவு திருப்பணி மாற்றுரு வாக்கப்பட்டது மாற்றுரு வாக்க. பிரியமானவர்களே, தெளிந்த திருச்சபையினுடைய முறைமையின்படி இந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஆகும். ஏனென்றால் அருட்பொழிவு பெற்ற ஆயர்மார்களும் ஆடுகள் என்று சொல்லப்படுகின்ற இறை மக்களும் இணைந்து இசைந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அருட்பொழிவு என்பது தென்னிந்திய திருச்சபையில் இறை மக்களுள் விசுவாசிகளுள் திருச்சபை அங்கத்தினர்களுள் ஒருவர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து அவர்களை பயிற்றுவித்து இறையல் கல்வி படிக்கச் செய்து அதன் மூலமாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும்படியாக ஒரு பிரத்யேகமான வழிபாட்டிலே இந்த அருட்பொழிவு வழிபாடு நடத்தப்படுகிறது. பேராயர் அவர்கள் இந்த அருட்பொழிவை நடத்துகிறார். இதிலே கடவுள் சம்பந்தப்பட்டிருக்கிறார். கடவுளின் சித்தத்தினாலே ஆயர்மார்கள் ஆயர்மார்களாக அருட்பொழிவு பெறுகின்றார்கள். அவர்கள் மாற்றுரு வாக்கப்பட்டவர்கள். இறை மக்களும் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது அவர்கள் மாற்றுரு வாக்கத்தினுடைய துவக்கத்தை ஆரம்பத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், தூய ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆயர்மார்கள் திருச்சபை மக்களுக்கு தொடர்ந்து போதனைகளை செய்கிறார்கள், ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள், வீடுகளை சந்திக்கிறார்கள், நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார்கள், வேத ஆராய்ச்சி கூட்டங்களை நடத்துகிறார்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சமயங்களிலும் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள், மாற்று வாக்கத்தை உருவாக்குகின்றார்கள். இதிலே ஆயர்மார்கள் தொடர்ந்து அவர்கள் தாங்கள் மாற்றுருவாக்கப்பட்டோம், அது முடிந்துவிட்டது என்று எண்ணாதபடி
அவர்கள் ஆடுகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மெய்ப்பன் என்று சொல்லுகின்றவன் ஆடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் என்று யோவான் 10 அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆடுகளுக்காக நல்ல மெய்ப்பன் தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மெய்ப்பனாக ஆயர்மார்கள் இன்றைய சூழ்நிலையிலே ஆண்டவரின் திருப்படிகளை செய்தாக வேண்டும். அவர்கள் போதனை செய்வதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இறையிலே கற்றுவிட்டோம் என்று எண்ணாதபடி அவர்கள் தொடர்ந்து திருமறையை வாசித்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அவர்கள் போதிக்கும் பொழுது அவைகள் 30, 60, 100 பரந்தரும் என்ற தரிசனத்தோடு அவர்கள் போதனை செய்ய வேண்டும் அல்லது பிரசங்கங்களை இறை செய்திகளை கொடுக்க வேண்டும். அதே சமயத்திலே அவர்கள் ஒழுக்கத்திலே பண்பிலே வார்த்தையிலே நடக்கையிலே குடும்பத்தை நடத்துவதிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் ஆயர்மார்களின் திருப்பணிகளை அங்கீகரித்து இருக்கிறார். அதே சமயத்திலே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மாற்றுருவாக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து திருமறையை வாசித்து மக்களுக்கு எதை போதிக்க வேண்டுமோ அதை தாராளமாக ஆயத்தம் செய்து போதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அநேக ஆயர்மார்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படுவதனாலே அது சாட்சி கெட்டு போகிறது. அதனாலே இயேசு கிறிஸ்து தூஷிக்கப்படுகிறார். ஆகவே ஆடுகளை மேய்க்கின்ற மெய்ப்பன் அல்லது ஆயன் தன்னை தானே காத்துக் கொள்ள வேண்டும். மாற்று வாக்குகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஆடுகளை ஜாக்கிரதையோடு கூட வழிநடத்த வேண்டும். மக்கள் திருமறையிலே போதனையிலே அவர்கள் முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் திருமுழுக்கு எடுத்த பிறகு ஆயர்மார்கள் கொடுக்கின்ற போதனையிலே அவர்கள் கொடுக்கின்ற ஆயர் திருப்பணிகளிலே நல்ல ஆலோசனைகளிலே பக்குவப்படுத்துவதிலே ஊக்கப்படுத்துவதிலே அவர்கள் அதிகமாக மாற்று உருவாக்கப்படுகின்றார்கள். அதனுடைய பலனை நிச்சயமாக ஆயர்மார்கள் திருச்சபையிட்டு வெளியில் சென்றாலும் மாற்றங்களை அல்லது அவர்கள் மாறுதல் செய்யப்பட்டு மற்ற திருச்சபைகளுக்கு சென்றாலும் அவர்கள் கொடுத்த போதனைகள் ஆலோசனைகள் திருப்பணிகள் நிச்சயமாக பலன் தரும், கனிகளை கொடுக்கும் என்பதை கண்கூடாக காண்பார்கள். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட ஆயர்மார்கள் அருள்பொழிவு செய்யப்பட்டோம், வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் என்ற நினைவோடு கூட அவர்கள் ஆண்டவருடைய திருப்பணிகளை ஆடுகளை மேய்க்கின்ற அந்த பணியிலே செய்தாக வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக கடமையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆயர்மார்களாக செய்ய வேண்டியதாய் இருக்கின்றது. நிச்சயமாக உண்மையோடு செய்யும் பொழுது ஆண்டவர் அதனுடைய பலனை நிச்சயமாக பணி செய்யும் பொழுது கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக ஆடுகள் அல்லது மந்தை திருச்சபை மக்கள் இறை மக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மாற்று வாக்குதலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆயர்மார்களை குறை சொல்வதிலே நம்முடைய கவனம் செல்லக்கூடாது. ஆடுகள் மிகுந்த கீழ்ப்படுதலோடு மேய்ப்பன் சொல்லுகிற வார்த்தையை கேட்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே ஆயர்மார்களை குறை காணுவது, வழக்கு மன்றங்களுக்கு செல்வது, நோட்டீஸுகளை அடிப்பது போன்றவற்றினாலே ஆயர்மார்களுடைய சாட்சிகளை கெடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கும். தகுந்த அர்ப்பணிப்போடு வருகின்ற ஆயர்மார்களினுடைய வார்த்தைகளை திருச்சபை மக்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆகவேதான் ஆடுகள் மெய்ப்பனுடைய
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் என்று திருமறையிலே வாசித்திருக்கோம். ஒவ்வொரு ஆட்டின் மீதும் ஆயன் மிகுந்த கரிசனையோடு கூட இருக்கிறார். 100 ஆடுகள் இருக்கும் பொழுது ஒரு ஆடு காணாமல் போனால் அது குறித்து கவலைப்படுகின்றவனாகத்தான் மெய்ப்பன் இருக்கின்றான். ஆகவே அந்த ஆட்டையும் கொண்டு வர வேண்டும். அப்படி அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து விட்டால் அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட 24 மணி நேரமும் ஒரு மருத்துவரை போல ஆடுகளை பற்றியே கரிசனை கொள்ளுகின்ற ஆயர்மார்களின் சொல்லுக்கு, வார்த்தைகளுக்கு, செய்திகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் ஆயன் கொடுக்கின்ற வார்த்தை செய்தி ஆயனுடைய செய்தி அல்ல, அது கடவுளின் செய்தியாக இருக்கின்றது. ஆகவேதான் கடவுளின் செய்தியை கொடுப்பவர் ஆயர் என்று சொல்லுகின்றோம். ஆயர் என்பவர் கடவுளின் பிரதிநிதியாக மந்தைகளை மேய்ப்பதற்கு, மந்தைகளுக்கும் கடவுளுக்கும் தொடர்பாளனாக, தூதுவனாக இருக்கின்றார். ஆகவே ஆடுகள் ஆயர் சொல்லுகின்ற செய்திகளை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடக்க, செயலாற்ற தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாற்று வாக்குகளுடைய தொடர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மந்தைகள், ஆடுகள் மந்தை விட்டு வெளியே செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவைகளை கட்டி காப்பது மேய்ப்பனின் கடமையாக இருக்கிறது. ஆடுகளும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கடவுளை மகிமைப்படுத்துவதே ஆடுகளுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். குடும்ப ஜபங்கள் இல்லை, மன்றாட்டுகள் இல்லை, வேத வாசிப்புகள் இல்லை. ஆனால் ஆயர் சொல்லுகிறபடி குடும்ப ஜபங்களையும் வேத ஆய்வுகளையும் வேத வாசிப்புகளையும் தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் கடவுளாலே பக்குவப்படுத்தப்படுகின்றோம். நாம் எல்லோரும் பாதிகள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக ஆயனும் ஆடுகளும் மேய்ப்பனும் திருச்சபை மக்களும் மந்தில் சேராத ஆடுகளை கொண்டு வருகின்ற பணியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் நீங்கள் போய் சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகின்ற அந்த பிரதான கட்டளையானது ஆயருக்கும் பொருந்தும், திருச்சபை மக்களுக்கும் பொருந்தும். நாம் மாற்று வாக்கப்பட்டோம், கடவுள் நம்மை உயர்த்தி விட்டார் என்று எண்ணாதபடி இந்த மந்தில் சேராத ஆடுகளை கொண்டு வருவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. பிரதான கட்டளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அது நம்முடைய தலையின் மீது இருந்த கடமையாய் இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு திறமைகளை, தாளந்துகளை, வரங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளின் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, மந்தையில் சேராத ஆடுகளை கொண்டு வருவது நம்முடைய ஒவ்வொருடைய விசுவாசனுடைய ஆடுகளுடைய கடமையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே நாம் பல விதங்களிலே நவீன சாதனங்கள் மூலமாக, தொடர்பு சாதனங்கள் மூலமாக நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் மாற்று வாக்கியிருக்கிறார், மறுமலர்ச்சி கொடுத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின் என்று பவுலடிகளார் சொல்லுகிற வண்ணமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது புது படைப்புகளாக இருக்கின்றோம், மாற்று வாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே ஆயர்மார்கள் ஜாக்கிரதையோடு அருட்பொழி திருப்பணிகளை செய்ய வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், ஆடுகளை கண்மணி போல பாதுகாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். 2வதாக ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாக, ஒளியாக ஒப்பாக இந்த உலகத்திலே திகழ முடியும். 3வதாக ஆயனும்
ஆடுகளும் நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். மாற்றுள் வாக்கத்தை பிற மக்களிடத்தில் உருவாக்க வேண்டும். ஒரு காலத்திலே நாம் கடவுளை அறியாமல் இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தார். அவர்கள் மிஸ்ரேமார்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மாற்றுள் வாக்கம் வெளிப்பட்டது, வாழ்க்கையிலே உயர்வு கிடைத்தது, கல்வியிலே பொருளாதாரத்திலே தொழிலிலே பணிகளிலே நன்மை செய்வதிலே சுகமளிக்கும் பணிகளிலே ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். மாற்றுள் வாக்கத்தை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதிலே நீங்களும் நானும் ஒருவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சுவாக்கியத்தை பெற்ற நாம் பிற மக்களை இந்த மாற்றுள் வாக்குகளின் உள்ளாக கொண்டு வருவதற்கு நம்மை மறுஅர்ப்பணம் செய்வோம். எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த மாற்றுள் வாக்குதலின் பணியிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, அறிப்பொழிவு திருப்பணியை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆயிரம் ஆண்கள் பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களாக உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அறிப்பொழிவை பெறுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜாக்கிரதையோடு கூட தன்னுடைய திருப்பணிகளை செய்ய அருள் புரியும். ஆண்டவரே, ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய குருபை சேதர்களும் மாற்றுள் வாக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் மாற்றுள் வாக்குகளுக்குள்ளாக பிரவேசிக்க மேய்ப்பனின் குரலை கேட்க குருபை செய்யும். ஆயனும் ஆடுகளும் சேர்ந்து மந்தையில் சேராத ஆடுகளை கொண்டு வருகின்ற திருப்பணியிலே தீவிரமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அருள் புரியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நல்லுறவும் சமாதானம் நம் அனைவரோடும் இறை மக்கள் அனைவரோடும் அருட்பொழி பெற்ற ஆயர்களோடும் ஆடுகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நான் பணியாற்றும் வெள்ளூர் கிழக்கு குருசேகர திருச்சபையினுடைய ஆடுகள் இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மை பெற ஆலய ஊழியர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து இறை மக்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அதே போன்று கிறிஸ்துநாதர் ஆலய ஊழியர் பொறுப்பாளர்கள் இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த காலங்களிலே 5 மாதங்களாக நாம் ஆலைகளிலே வழிபாடுகள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, மக்கள் அனைவரும் வேதனைப்படுகின்ற சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும். அது ஆண்டவரால் தான் முடியும். ஆகவே தொடர்ந்து இல்லங்களிலே ஒருவருக்கொரு நாம் ஜெபித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்புக்கினிய பேராய பேரரசு எஸ் சர்மா நித்யானந்தம் அவருடைய ஆலோசனையின்படி நாம் அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான வேண்டுகோள்களுக்கும் நாம் கட்டுப்பட்டு நடப்போம். அதனால் நமக்கும் பிறருக்கும் அந்த நோய் பரவாதபடி தடுத்து ஆட்கொள்ள எல்லாம் வல்ல கடவுள் திருவை செய்வராக. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.